வக்ரகாளி சாமுண்டி காளி. யூடியூப்ல கட்ட விரல் தேயிற அளவுக்கு கமெண்ட்ஸ் போடுற அன்பு உள்ளங்களுக்கு இந்த டீசர் சமர்ப்பணம். ஹாய், ஹலோ, வணக்கம். சுட சுட பல பல புது படங்களை உங்களுக்கு சுட சுட நியூஸாக தந்துட்டு இருக்கோம். அதை தான் சுட சுட பலப்பலன்னு சொன்னேன். இது சுட சுட நீங்கள் புதுசாக தாரீங்க. சுட சுட நம்பிட்டோம். சரி, கலாய்ச்சிட்டாராமா? சரி, ஓகே. இது உங்க கே கே போர். நான் கெவின். நான் உங்க குட்டி. ஸோ நான் பார்க்க போற படம் தில்லுக்கு துட்டு பார்ட் 1 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. சந்தானம் ஹீரோவா காமெடியனா நடிச்சிருந்தாரு. ஹீரோவா இல்ல, அவர் வந்து காமெடியனா காமெடி ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஓகே, காமெடி ஹீரோவா நடிச்சிருந்தாரு. சோ அந்த பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2. ஏனா இப்ப பார்ட் 2 படம் எடுக்கிறது வந்து கேஷுவலா போச்சு. சாமி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 1 போன மாதிரி, சாமி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 1 போன மாதிரி, இப்ப இந்த தில்லுக்கு துட்டும் பார்ட் 2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. துட்டு வந்து இவரோட அடுத்ததா வந்த பார்ட் 2 அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முதல் அவர் ஃபுல் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு, அது படு ஃப்ளப் ஆகிருச்சு. அதனால திருப்பி நான் வந்து காமெடி ஹீரோவாவே வாரேன், அதுதான் என் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சந்தானம் வந்திருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிட்டு அடிக்கிறதுலாம் பழைய ஸ்டைலு, பஞ்சு டைலாக் பேசுறவன் அடிக்கிறதான் புது ஸ்டைல். ஐ எம் பேக் அப்படிங்கிற டைட்டிலோட வந்திருக்க சந்தானம் இந்த தில்லுக்கு துட்டு படத்துல வந்து செம ஹிட்டா பண்ணிருக்காரு. நல்லா வந்திருக்கு. மற்றது சந்தானத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் கட்டாயம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு முதல்ல வந்த படம் ஃப்ளப் ஆகுனதுல இருந்து சந்தானத்தை வச்சு படம் எடுக்க முடியுமான்ற நிலைமைக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனா சந்தானம் வந்து திருப்பி அவரோட ஸ்ட்ரென்த்துக்கே பிளே பண்றனால, அதாவது அவரோட காமெடிக்கே பிளே பண்றனால, இந்த முறையில வந்து அவரோட கலெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு. நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்ப விளையாட்டு. ஐ அம் தி ஓன்லி ஒன் சூப்பர் ஒன். நீல நீலமா வந்திருக்கீங்க, என்ன ரீசன்? இதுல வந்து நிறைய நீல வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய காமெடி படம் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பிராதீங்க. பசங்க இல்லாட்டி 10 பொண்ணுங்க செட் ஆகி போனீங்கன்னு சொன்னா லாஜிக் எதுவுமே பார்க்காம படத்தை என்டர்டெயின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னு சொன்னா பக்கா என்டர்டெய்னர். போய் உக்காந்ததுல இருந்து போய் எழுந்து அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு வர வரைக்கும் என்னடா படத்தை இங்கேயே எண்டு கார்டு போட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த படம் இருக்குது. மெயின் ஹீரோ வந்து நம்ம சந்தானம், அதாவது காமெடி ஹீரோ நம்ம கெவின் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்ரீதா சிவதாஸ் அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காமெடி ஹீரோ அதாவது சந்தானத்துக்கு பார்ட்னரா, இப்போ எனக்கு பார்ட்னரா கெவின் வந்திருக்க மாதிரி அவருக்கு பார்ட்னர் ராஜேந்திரன், முட்ட ராஜேந்திரன். அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஹாஃப்ல ஊர்வசி வராங்க. வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அந்த ஹீரோயின் இருக்க ஏரியாலே வந்து இன்னொரு ஹீரோவும் இருக்கிறாரு. அந்த ஹீரோ வந்து அவரோட மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொண்டு முட்ட ராஜேந்திரோட இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு பண்ற அளப்பறம் இருக்கே, ஐயோ. ஸோ அது தாங்க முடியாத ஏரியா மக்கள் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு, அதாவது அவங்க தான் ஹீரோயின். அவங்களோட மேலே ஒரு பேய் ஒன்று இருக்கு. அந்த பேய் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. அது அவங்கள யார் லவ் பண்ணாலும் அட்டிச்சு துவச்சிரும். அப்பா எங்களுக்கு இவங்க இவ்வளோ தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை இங்கே கோர்த்து விடுவோம் அப்படின்னு கோர்த்து விடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அதெல்லாம் சமாளிச்சு இவங்களோட லவ் ஜெயிக்குதா இல்லாட்டி வாங்கி ஓடுறாங்கிறது தான் கதை. முடிஞ்ச அளவுக்கு மைண்டை யூஸ் பண்ணுவேன், முடியலதான் ஹேண்டை யூஸ் பண்ணுவேன். படத்தில் காமெடி சீன் சிரிப்புக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் தரமாக செஞ்சு இருக்காங்க. சோ மத்தது இந்த படத்துல இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்க்கணும்னா வந்து லிப் மூவ்மெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் அங்க சிங்க் ஆகாம இருக்குது அப்படின்றது மட்டும்தான் இந்த படத்துல இருக்க எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. சோ இந்த ட்ரீட் நமக்கு கொடுத்த ராம்பாலா டைரக்டர் அவருக்கு கட்டாயம் ஹெட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். என்ன சொன்னா படம் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், அதை சொல்லியே இல்ல. ஒவ்வொரு சீன்ஸ் ஏன்னா அதை ரிவீல் பண்ண முடியாது, ஒவ்வொரு சீன்ஸ் வந்து உங்களுக்காக சொல்லலாம். அதாவது நம்ம முட்ட ராஜேந்திரன் வந்து டாய்லெட் போற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அப்ப அந்த பூமி கடியில இருந்து ஒரு கையொன்னு வரும் பாருங்க. அதே மாதிரி அந்த கார் போற சீன் இருக்குது, அதுவுமே அந்த படத்துல ஹைலைட் ஆன சீன் தான். சோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வர ஊர்வசி அவங்க வந்து ஒரு பேய் விரட்டுற மந்திரவாதி மாதிரி வராங்க. சோ அவங்களும் பண்ற அளப்பற அதுக்கு மேல இருக்குது. தேவையில்லாத இடத்துல மியூசிக் கொடுக்காம அவர் பிளஸ் வேற செஞ்சிருந்தாலும் படத்தோட மியூசிக் அப்படின்னு
பார்க்கும்போது வந்து அது மியூசிக் ஒரு பிளஸ் பாயிண்டாக இல்லை, கட்டாயம் அது ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. ஏன்னா பேய் படத்தில் வந்து ஓகே லாஜிக் பார்க்க வேணாம் அப்படின்னு நாங்களே சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் பேயை கலாய்க்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டையும் தாண்டி போனது இந்த படத்தோட ஒரு மைனஸ் நான் நினைக்கிறேன். பேயும் சேர்ந்து காமெடி பண்ணி கொண்டு இருக்குது, ஏன்னா பேயை வந்து அப்படி கலாய்ச்சிட்டாங்க. ஸோ இந்த வந்து கொஞ்சம் கதையிலேருந்து கொஞ்சம் விலகுற மாதிரி எங்களுக்கு தென்பட்டுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம பேட்டை படத்துலையோ இருந்தோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் விசுவாசம் படத்துலேருந்து எடுத்த டயலாக்ஸ் கொஞ்சம் அங்கங்கே சொருகி விட்டுருக்காங்க. சும்மா அந்த டயலாக் வார இடங்கள்லாம் சும்மா தியேட்டர்ல கை தட்டலும் விசிலும் பறக்குது, இனி இல்லங்கிற அளவுக்கு. அவனுக்காத பொண்டாட்டி குழந்தை குட்டிங்க சென்டிமெண்ட் இருந்தது அப்படியே ஓடி போயிடுது பேசுது. அது மட்டும் இல்லாம இடையில ஒரு சீன் இருக்குது, சுவிட்ச் போட்டா பேய் தெரியுது, சுவிட்ச் போட்டா பேய் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்குது. அந்த காமெடியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிறவி பைத்தியம் அதான் லைட்டு போட்டால் பேய் இல்லைல்ல அப்படி அதை கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்க. இந்த மாதிரி அங்கங்கே எங்கடா படம் பிடித்த நமக்கு முக்கியம் இருக்கே, அதாவது அந்த பேய் ஓவர் லாஜிக் பார்க்குற இடங்கள்லாம் ஒரு முழு நீள டயலாகை கொடுத்து அந்த டயலாக் மூலமாக காமெடியாக எடுத்து நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. மற்றது அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் வந்து உண்மையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போகாதீங்க. இது கதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பார்க்காதீங்க, சிரிக்கணும்னு போங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோவையும் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட சேர்ந்து பாருங்கள். நீங்கள் என்னென்ன ஏதாவது சொல்லணும், இல்லை நாங்கள் சொல்லாமல் விட்ட டயலாக்ஸ் ஏதாவது சொல்லணும், இல்லை நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த ப்ரோக்ராமை லைக் பண்ணுங்க, அப்போ தான் இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் ரீச் ஆகும். மற்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட கெத்து டிவிக்கு, கூடவே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்னொரு ரிவியூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கெவின். நான் உங்கள் குட்டி.